ஹலோ, நீங்கள் பார்த்துட்டு இருக்குது கேட்டுட்டு இருக்குது ரேண்டம் வீடியோஸ். நாங்கள் வெங்கடேஷ் கார்த்திகேயன், இது கேம் ஜோன். இன்னைக்கு கேம் ஜோன் நம்ம என்ன பார்க்க போறோம்னா, இந்த வாரம் பப்ஜி அப்டேட்ல புதுசாக ரிலீஸ் ஆகியிருக்க லேசர் சைட் அட்டாச்மெண்ட் பத்தின அனாலிசிஸ் வீடியோ தான் பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். அட்டாச்மெண்ட் அப்படின்னு சொன்ன உடனே எல்லாருக்கும் வர டவுட், ஆல்ரெடி 5 அட்டாச்மெண்ட் இருக்கு, இதுல புதுசாக இன்னொரு அட்டாச்மெண்ட் வந்தா அது எங்க போய் எக்யூப் ஆகும் அப்படிங்கிற ஒரு டவுட் தான். அதுக்கான ஆன்சர், லேசர் சைட்டுக்குன்னு புதுசாக எந்த ஒரு அட்டாச்மெண்ட் ஸ்லாட்டும் ஒதுக்கல, ஆல்ரெடி இருக்க 4 குரூப்லயே இதுக்கு எக்ஸ்ட்ரா ஒரு ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க. அகைன் இன்னொரு டவுட் ஏற்படும், அப்ப நான் 4 குரூப்புக்கு ஃபர்ஸ்ட் பிரிஃபரன்ஸ் கொடுக்கணும் இல்ல லேசர் சைட்டுக்கு ஃபர்ஸ்ட் பிரிஃபரன்ஸ் கொடுக்கணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அதை டிசைட் பண்ண வேண்டியது உங்க கையில இருக்கு. நான் ஃபர்ஸ்ட் பிரிஃபரன்ஸ் கொடுக்கறது 4 குரூப்புக்கு, அது ஏன் அப்படிங்கறத இந்த வீடியோலையும் நான் சொல்லிடுறேன். இப்போ லேசர் சைட் எந்தெந்த கண்ணுக்கெல்லாம் எக்யூப் பண்ண முடியும் அப்படிங்கிறத பார்த்துடலாம். 4 குரூப் எந்த கண்ணுக்கெல்லாம் எக்யூப் பண்ண முடியுமோ அந்த கன் எல்லாத்துக்குமே வந்து லேசர் சைட்டை போட்டுடலாம், எக்ஸப்ட் டாமி கன். மீதி இருக்க 9 கண்ணுக்கு வந்து நம்மளால் லேசர் சைட் எக்யூப் பண்ண முடியும். இது இல்லாமல் எக்ஸ்ட்ராவாக 4 பிஸ்டலுக்கு லேசர் சைட்டை மட்டும் எக்யூப் பண்ணுறதுக்கு ஸ்லாட் கொடுத்துருக்காங்க. இந்த கன்ஸுக்கு மட்டும்தான் நம்மளால் லேசர் சைட் எக்யூப் பண்ண முடியும். இப்போ லேசர் சைட்டுடைய அட்வான்டேஜ் என்ன, ஒர்க்கிங் அப்படிங்கிறத பார்ப்போம். லேசர் சைட்டுடைய வேலை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஹிப் ஃபயரில் ஷூட் பண்ணும்போது ஸ்ப்ரெட்டை கம்மி பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுற அட்டாச்மெண்ட் அப்படின்னு போட்டிருக்காங்க. அதே மாதிரி லேசர் சைட் அப்படின்னு சொன்ன உடனே ஒரு டாட் வந்து எனிமி மேலே காட்டும், நான் அதை யூஸ் பண்ணி அடிக்க போகிறேன் அப்படின்னு நினச்சிங்கன்னா அதுவும் தப்பு. வித்தின் 10 மீட்டர் ரேஞ்சுக்குள்ளே தான் ஒரே ஒரு சின்ன டெசிமல் பாயிண்ட் காட்டுது, அதுக்கு மேலே போனீங்கன்னா அந்த டெசிமல் பாயிண்ட் கூட காட்ட மாட்டேங்குது. பட் ஆனால் ஒரு கிரீன் கலர் கைடிங் லைன் மட்டும் தெரியுது. ஸோ அப்படி பார்க்கும்போது லேசர் சைட்னால எந்த ஒரு அட்வான்டேஜும் இல்லையா அப்படின்னு கண்டிப்பா இருக்கு. அது என்ன அப்படின்றத நான் இப்ப சொல்றேன். ஃபர்ஸ்ட், எந்த சிச்சுவேஷன்ல யூஸ் பண்ணலாம்னா, நம்ம எப்பவுமே வந்து ஷார்ட் ரேஞ்ச் ஃபைட் ஒரு 50 மீட்டருக்குள்ள எடுக்கிறோம்னா எல்லாருமே ஹிப் ஃபயர்ல தான் ஷூட் பண்ணுவோம். பட் அதுக்கு மேல போயிட்டாங்கன்னா ஏடிஎஸ் கன்வெர்ட் ஆயிடுவோம். இதுக்கான ரீசன், அதுக்கு மேல நமக்கு அக்யூரசி கரெக்டா இருக்காது. பட் லேசர் சைட் யூஸ் பண்ணும்போது ஒரு கிரீன் கலர் கைடிங் லைன் வருது இல்லையா, இந்த லைன் இருக்கிறதுனால 50 மீட்டர் வரைக்கும் யூஸ் பண்ணுற ஹிப் ஃபயரை நம்ம ஒரு 80-100 மீட்டர் வரைக்கும் யூஸ் பண்ணி ஷார்ட் எடுக்கிறதுக்கு யூஸ் பண்ணலாம். ரெண்டாவது, நான் அக்ரெசிவ் பிளேயர், எப்போவுமே புஷ் பண்ணி தான் விளையாடுவேன் அப்படிங்கிறவங்க லேசர் சைட்டை யூஸ் பண்ணலாம். மூணாவது, இப்போ நீங்கள் வந்து ஜோன்குள்ளே போகணும், எனக்கு வந்து ஸ்கோப் ஓப்பன் பண்ணி எனிமி அடிக்கிறதுக்குலாம் டைம் இல்லை, என்னை வந்து எனிமி ஷார்ட் எடுக்கிறாருன்னா அந்த மாதிரி சமயத்தில் டக்குன்னு நீங்கள் வந்து அந்த கைடிங் லைனை யூஸ் பண்ணி எனிமியை ஷார்ட் எடுத்துகிட்டு ஜோனுக்குள்ளே மூவ் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். ஃபைனலாக, நீங்கள் ஒரு கார் சேஸ் ஃபைட் எடுக்கிறீங்கன்னா அந்த மாதிரி சமயத்தில் நம்ம ஹிப் ஃபயரில் தான் ஷூட் பண்ணுவோம். ஸோ லேசர் சைட் இருந்ததுன்னா அந்த கைடிங் லைனோட ஹெல்ப் மூலிமா நீங்கள் ஈஸியாக வந்து ஷார்ட் எடுக்க யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த சுச்சுவேஷன்ஸில் தான் நம்ம வந்து லேசர் சைட் யூஸ் பண்ணலாம். இதை தாண்டி வந்து நைட் மோட் அப்படின்னு பார்க்கும்போது, நான் இது வரைக்கும் லேசர் சைட் யூஸ் பண்ணலை, ஒருவேளை நீங்கள் யாராவது யூஸ் பண்ணியிருந்தீங்கன்னா அந்த எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்தது அப்படிங்கிறத கமெண்ட்டில் போடுங்க. இதெல்லாம் தவிர்த்து எந்த மாதிரியான சுச்சுவேஷனுக்கு லேசர் சைட் யூஸ் பண்ணக்கூடாதுன்னு கேட்டிங்கன்னா, எஸ்கேஎஸ் மாதிரியான கண்ணுக்கு யூஸ் பண்ணுறதை தவிர்க்கலாம். ரெண்டாவது, ரீகாயில் அதிகமாக இருக்க கண்ணுக்கு லேசர் சைட் யூஸ் பண்ணுறது தவிர்க்கலாம். மூணாவது, நீங்கள் ஒரு 100 மீட்டருக்கு மேலே ஃபைட் எடுக்க போகிறீங்கன்னா அந்த மாதிரி சுச்சுவேஷனில் லேசர் சைட் யூஸ் பண்ணுறது தவிர்க்கலாம். ஏன்னு கேட்டிங்கன்னா அதுக்கு மேலே அதோட யூஸ் ஒன்றும் கிடையாது. ஸோ இந்த வீடியோட எண்டுக்கு வந்துட்டோம். இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நான் நம்புகிறேன். ஒருவேளை இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் ரேண்டம் வீடியோஸ்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இதே மாதிரி நல்ல கண்டென்ட்டோட நான் உங்களை வந்து சந்திக்கிறேன். அதுவரை உங்களும் இந்த விடைபெறுவது வெங்கடேஷ் கார்த்திகேயன். நன்றி.